Welcome back to yuvi bagiyama YouTube channel. Indha video la namma friends paakapomna oru arputhamana gameplay video friends paakapora. Adhu eppadi vetha gameplay video nu kettina the Pokemon Indian Platinum gameplay. Namma Light Platinum gameplay remake pannapatta gameplay da friends. Seri friends. Okay, indha video ku namma polam. Have fun ga. Okay, indha video aarambichalam. Namma intro song kettu vaanga. விரைவில் நான் தான் நிஞ்சா ஹட்டோரி இதோ வருகிறேன் காடுகளை தாண்டி வருவதை பார் நமது ஊருக்குள்ளே வருவது யார் நிஞ்சா ஹட்டோரி உங்கள் வீடு வருவார் முட்டை கண்கள் உண்டு ஒரு சின்ன வாயுண்டு உலகம் தன்னை நான் மாற்றுவேன் நேற்று நானும் கனவிலே இன்று நானும் உறவிலே நண்பரோடு கனவையாவும் நானும் இங்கு நனவாக்குவேன் குடும்ப செய்ய தான் பிறந்தேனே தினம் கனவில் வருவேனே உங்கள் இவர்கள் கைகளில் நினைக்காதீங்க அதே மாதிரிலாம் இருக்காது கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் ரீமேக்னா அதே போல இருக்கும்னு நினைக்காதீங்க ஸ்டோரி அது மாதிரி வராது நம்மளுக்கு போக்கிமான்ஸ் எல்லாமே டிஃப்ரென்ஸாக இருக்கும் இதில் வர்றதே வேறு மாதிரி இருக்கும் இதுலேயே நம்ம இந்த ஃபஸ்ட் பார்ட்லேயே நம்மள்கிட்ட நாலு விதமான ஸ்டார்டட் போக்கிமான்ஸ் இருக்கும் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் வீடியோ பார்த்து ஸ்கிப் பண்ணலாம் போய் பார்த்துடாதீங்க என்னென்ன போய் நீங்கள் நினச்ச கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நம்மளுக்கு தானே என்ன டைப்ஸ் நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் நம்ம டைப் லெவல் எடுத்துக்கிட்டு நியூ கேம் கொடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே நம்ம ப்ரொஃபஸர் ஓக் வந்து இப்போ போக்கி போல் எடுத்து போட்டார் பாருங்க காய்ஸ் அது ஒரு பிளாக் மியூட்டோ என்னப்பா அது மியூட்டோவை போய் பிளாக் கலர்லாம் இருக்குது ஒருவேளை இதே லெஜெண்டரி போல் இருக்குது இதில் ஆர்ச்சிஸ்க்கு போல் எதாவது கொடுத்துருக்காங்களோ தெரில பார்ப்போம் ஓகே நம்ம பேரை வச்சுட்டு சீக்கிரம் மேட்ச் கேம் ஆரம்பிச்சிடலாம் ஓகே சீக்கிரம் பேரை வச்சாச் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்போ டெய்லி ஃப்ரைடே போக்கிமான் ஜேர்னிஸ் பார்த்துக்கிட்டுருப்பீன் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போகலாம் ஓ யா 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 என்னது அது கிரட்டினா முடிஞ்ச மாதிரி தெரியுது வா கிரட்டினா தான் காய்ஸ் ஐயா பாருங்கள் சார்ஜோட போட்டு ஐயோ சார்ஜரா ஆர்ச்சிஸை போட்டு அடைச்சி வச்சிருக்கா லைஃப் பிளாட்டினத்தில் வர மாதிரியே இருந்துச்சுலே இப்போ அது ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு ரொம்பவே அந்த பாருங்கள் ராய்குஷா தலை தானே அது ராய்குஷா தலை தானே அது வா அவ்வளோ சூப்பராக வருது வேற மாதிரி சரி இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு போய் மண் கிடைக்கும் போது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் சிம்சார் காட்டியிருக்காள் ஆனால் டோட்டிக் கட்டுறாளா பிப்ளப் கட்டுறாளா சரி சிம்சார் எடுப்போமே சிம்சார் எடுத்தா கடைசியில் தான் ஒரு இது இருக்குது சிம்சார் எடுப்போம் சிம்சார் எடுத்தா டப்புன்னு பார்த்தா டார்ச்சிக்கு வந்துடுச்சு நான் என்ன பண்ணுறது நான் கொடுத்த போக்கிமான் வரல என்ற எனக்கு ஒரு வருத்தம் அவ்வளோதான் சரி டார்ச்சிக்கை வச்சே நம்ம கேமை தொடருவோம்னு சொல்லிட்டு சரி தொடருவோம்னு சொல்லி தொடர ஆரம்பிச்சிட்டேன் சரி ஃபஸ்ட் பார்ட்லேயே கம்பேஸ்க்கு நான் எவால்வ் பண்ணிடுவேன்றதையும் இதே சொல்லிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் போகலாம் அப்படிலாம் ஓகே ஸ்கிப் த லைன் இதெல்லாம் எப்படி
எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணுற மாதிரி செட் பண்ணேன். இப்போ ஏன்னா இந்த பாட் வந்து எப்படியாவது மரணமாக முடித்தாலும் ஃபஸ்ட்டு போய் நம்ம ரைவலோட பேட்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு போய் நம்மளோட ரைவலோட பேட்டில் பண்ணணும் நம்ம. இப்போ நம்ம ரைவலோட போய் பேட்டில் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த இடத்துக்கு போகணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இப்போ போய் நம்ம ரைவலோட பேட்டில் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே கேஸ், ராயலோட பேட்டில் பண்ணுற இடத்துக்கு எப்படி போகணும் நான் காட்டுறேன் வீடியோ. ஓகே ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் மூணு நான் போக்கிமான் சென்டர் இருக்குன்னு மட்டும் நினைக்கிறது லைட் பிளாட்டி நர்சன் மாதிரியே. ஆனால் லைட் பிளாட்டி நர்சன்டில் இருக்க மாதிரி இந்த காண்டெஸ்ட் நடக்கிற இடம் இருக்கும். அதே போல் இருந்தால் ஒரு பெரிய இடம் இருக்கா, ஒரு சிட்டி ஹால் மாதிரி இந்த இது இருந்துச்சா, அது மாதிரி இங்கேயே ஒன்று இருக்கும். அதை தாண்டி இப்படியே வந்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு நம்ம ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். அப்போ பேரல்களும் இருக்கும், பேரல்களும் போட்டுக்கிறோம். என்ன போய் பேட்டில் பண்ண போகிறோம். நம்ம தாச்சிக்கு வந்து செவன்த் ரோல் எப்படி தொட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா வர வழியில் எத்தனையும் ஸ்கிப் பண்ணிட்டேன். கிராஸில் வந்தது, கிராஸ்லேயே அது லெவல தொட்டுருச்சு. ஓகே இவங்க வந்து நம்ம ரைவல், நம்ம ரைவலோட நம்ம பேட்டில் பண்ண போகிறோம். ஓகே கைஸ், நம்ம ரைவல் பிசஸ் என்ன பேர் உங்களுக்கு, சோனியா, அவ்வளோ பார்க்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டார்ச்சுக்கு வந்து லெவல் அதிகனால அந்த டார்ச்சு கூட நம்ம டார்ச்சுக்கு தான் எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது, அதனால் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம். ஓ நோ காட், இன்னும் கிரிட்டிக்கல் ஹிட்லாம் விழுகுது அதுக்கு மட்டும். சரி எப்படியோ ஜெயிஸ்டோ லெவல் அதிகமாக இருந்ததுனால நம்ம எப்படியோ ஜெயிஸ்டோ அந்த போகி போல் என்ன இருக்குன்னு அப்படியே பார்த்து நம்ம அப்படியே போகலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் போர்ஷன் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. சூப்பரான விஷயம்ப்பா, சூப்பர் போர்ஷனாக சூப்பரான விஷயம். ஓகே வாங்க அப்படியே நேராக போகலாம். இந்த பக்கம் போக முடியல, ஏன்னு தெரில, அப்படியே தான் அடைச்சிக்கு நிற்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஓகே வாங்க போகலாம். எப்படி ஜஸ்ட் டிஸ்கவர்டு ஃபினிஷ். இப்போ வந்து ஒரு இடத்துக்குள்ளே போகணும் இதுங்க கேஸ். ஏன் இந்த இடத்துக்குள்ளே வந்து நீங்கள் நேஷ்னல் டெக்ஸ் வாங்கணும். அது வந்து யார்கிட்ட வாங்கணும்னா இருங்க கேஸ், இந்தா இந்த ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார்ல, அந்த ப்ரொஃபஸர்கிட்ட போய் வாங்கணும். இங்குள்ளே போக முடியுமான்னு பார்த்தேன், ஒன்றும் இல்லை. சரி இங்கிட்ட போய் வாங்கணும். சரி இங்கே இருக்க எல்லாட்டையும் போய் சும்மா பார்த்து பார்ப்போம். நம்ம போகி டெக்ஸ் வந்து நேஷ்னல் டெக்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஃபஸ்ட்டு. நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்து வெளியில் வந்து நீங்கள் போகி டெக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம யாருன்னு சொன்னீங்கன்னா நம்ம மியூட்டோ தான், வெறும் மியூட்டோப்பா. நானும் போகி டெக்ஸை தள்ளிக்கிட்டே போகிறேன், தள்ளிக்கிட்டே போகிறேன். கடைசியில் ரைச்சு மட்டும் இருக்குது. அதை தவிர்த்து நான் நிறையா போக்கிமான்ஸ் கிராஸில் பார்த்தேன், அந்த வேறு எந்த போக்கிமான்ஸ் இல்லை. அது காரணம் ரைச்சு மட்டும்தான் எனக்கு டேமேஜ் கொடுத்துச்சு கிராஸில், வச்சு எந்த போக்கிமான் கொடுக்கல. என்ன சொல்கிற கிராஸில் ரைச்சு வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா, எஸ் கைஸ் ரைச்சு மட்டும் இல்லை, நம்ம சார்மேண்டர், பல்பசார், ஸ்க்விட்டல், இது மாதிரியான போக்கிமான்ஸ் எல்லாமே வந்துச்சு காய்ஸ். அப்படியே வேற லெவலில் இருந்துச்சு. இப்படியே இப்போ நம்ம அப்படியே போகலாம். சரி கீழாப்பில் போகணும், கொஞ்சம் பேட்டில் பண்ணி போகலாம். நம்ம டார்ச்சுக்கு லெவல் அப்பல. ஸோ இந்த பேட்டில் நம்ம ஸ்கிப் பண்ண வேணாம், நம்ம எப்போ போகல இந்த பேட்டிலாம் வேற லெவல் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னது கிரிக்கெட்டா என்னையா அது, நம்ம குரோ கடைக்கு போய் என்ன பேரை வச்சுருக்காங்க அது? ஆமாம், இப்போ எம்பேர் எப்படி அதுக்கு சூப்பர் எஃபெக்ட் பண்ணுச்சு சட்டு, இது ரொம்பவே ரீமேக் பண்ணியிருக்கவும் ஒன்றும் புரிய. ஏதோ உங்களுக்கு புரிஞ்ச வரைக்கும் விளாடுவோன்னு சொல்லிட்டு விளாட்றேன். ஓகே மேலும் அதுவும் ஓகே, படிப்பாய் படிப்பாய், அடுத்து 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 வர்ற எல்லாரையும் ஆம்பர் போட்டு தோக்கடிச்சுட்டு அப்படியே நம்ம போய்கிட்டே இருப்போம். ஓகே ஸோ 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 ஸ்பீடு 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 ஸ்பீடஸ்ட், எப்போ ஸ்பீடாக போகிறது அது. ஓகே போகி போல் கிடச்சிச்சு, இப்போ போகி போல் வச்சு நம்ம போகி மனசுலாம் முடிக்கணும். இப்போ ஒரு போகி போல் வச்சு என்ன பண்ணுறது, இப்போ வந்து அது என்ன போகி மாட்டேங்கிறது, ட்ரீகோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரீகோ வேற லெவலில் இருந்துச்சு. ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை ட்ரீகோ வருன்றது மட்டும், ட்ரீகோ வருன்றதுலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை காய்ஸ். அப்படியே ட்ரீகோ வந்தாலும் நான்லாம் அசந்தா போயிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து த்ரீ ஸ்டார்டர் வந்துருச்சா, அதுக்கப்புறம் ட்ரீக்கோ வேற பார்த்தோன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. அப்படியே வந்து 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 எப்படியோ போய்கிட்டே இருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் சிட்டிக்கு போயிட்டு நம்ம போக்கி பால் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு போய் ஒரு ட்ரெயின் ஒரு யார்ட்டையும் சண்டை போடணும், யார் ரெட்டு ஒரு ட்ரெயினோட சண்டை போடணும். அந்த ட்ரெயினோட சண்டை போட்டால் போதும். ஸோ ஓகே இந்த ட்ரெயினோட சண்டை போட்டு வேற லெவல் பண்ணணும். அதோட கம்பாஸ்கனை எவால்வ் பண்ணிடுவோம். நம்ம டார்ச்சுக்கு இன்னும் ரெண்டு லெவல் இருந்துச்சுன்னா கம்பாஸ்கனை எவால்வ் ஆயிரும். யா காத்துக்கணும் அதை. ஏன் பாரு போட்டு தருங்க, சூப்பர் சாணி, சூப்பர் சாணிக்கு போட்டு என்ன தொல்லை பண்ணிச்சுப்பா. நான் ஏன் எம்பர் போடுறேன்னா, அதை ஃபஸ்ட்டு பேர்ன் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். அதை பேர்ன் பண்ணிட்டு தான் ஈஸியாக குறைச்சலாம், அதனால எம்பர் போடலான்னு பார்த்தேன். அது பாசிட்டிங் யூஸ் பண்ணு ஷர்ட்
பாய்சன் சிங்கை யூஸ் பண்ணிருச்சே, பாய்சன் சிங்கை யூஸ் பண்ணிருச்சே. இந்த பாய்சன் சிங்கை வச்சு என்ன பாய்சனில் உள்ளாக்க பார்க்குது, ஆனால் அது நடக்காது. நான் கன்ஃபியூஸ் பண்ணுது. அப்புறம் நம்மளை எப்படியா தோக்கடிக்கணும்னு இந்த டெண்டக்குலா யோசிக்குது. யோசிக்கலை, முடிவே பண்ணிருச்சு. எப்படியாவது என்னை தோக்கடிக்கணுன்ற காரணத்தினால் டெண்டக்குலா மிகவும் சக்தி வாய்ந்த பவரெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமாம், இப்போ எதுக்கு நான் அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன் தார. இட்ஸ் ஓகே. எப்படியாவது இன்னும் ஒரு ஸ்க்ராட்ச் போட்டால் போதும் ஜெயிச்சலாம். ஒரே ஒரு ஸ்க்ராட்ச். பாய்சன்ஸ்டிகா? நோ பாய்சன். அப்பாடே, எப்படியோ ஜெயிச்சிட்டோம்ப்பா. நல்ல வேலை ஜெயித்தோம். எஸ், நம்ம எப்படியோ ஜெயிச்சிட்டோம். ஓகே, எங்கள் சூப்பர் பாய்சன் முடிக்கலாம். ஏன்னா பாய்சனில் இருக்கல, போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இடம் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஓகே, வந்தாச்சு, பக்கத்தில் வந்தாச்சு, பக்கத்தில் வந்தாச்சு. டீம் ராக்கெட் போயிட்டாங்க. ஓகே, வந்துட்டோம் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு போய் ஹீல் பண்ணிடலாம். ஹீல் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த ட்ரெயினர் சொன்னோம்ல, அந்த ட்ரெயினில் போய் நம்ம ஜெயிச்சிடலாம். அடுத்த வீடியோவில் நம்ம ஜிம் பேட்ச் ஜெயிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் ஜிம் ஜெயிச்சிருப்பேன், ஆனால் விட்டுட்டேன் ஐயா. இந்த ட்ரெயினோட தான், இது வந்து த பிளாட்டினம் சினோ ட்ரெயினர், டைமண்ட் அண்ட் பெர்ல் கேம், பிளாட்டினம் கேம், அதில் வர ஹீரோ. ஓகே, இப்போ அவங்களோட நம்ம பேட்டில் பண்ண போகிறோம். யா பேட்டில் வித் ஹெல்ப் ஆல்வேஸ் ரியலூ ரியலு ஹெல்த்து தான் நம்ம பேட்டில் பண்ண போகிறோம். என்னது இந்த அட்டாக்கா, இது போட்டால் அவுட்டாக்க முடியாதே. இப்போ போய் ஒன்றில் நிற்குவேன். நல்ல வேலை ரெண்டாவது தடவை ஃபெயில் ஆகிடுச்சு. ரெண்டாவது தடவை மட்டும் ஃபெயில் ஆகலை, நான் தோற்றுருவேன். எஸ், இப்போ நம்மளோட டார்ச்சிக் கேவாலையும் ஆக போகுது. டார்ச்சிக் 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 இப்போ ஆக போகுது. கம்பாஸ்கன் டார்ச்சிக் எவ்வளோ டார்ச்சிக்கு வேறு லெவல். கம்பாஸ்கனோட பவர்லாம் வேற மாதிரி இருக்கும், வேற மாதிரி வேற மாதிரி. கம்பாஸ்கன் தான் வேற மாதிரி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, கம்பாஸ்கன் ரெடிப்பா. கம்பாஸ்கன் ரெடியாகிடுச்சு போலக்கு அந்த பேடலுக்கு. இட்ஸ் ஓகே, யா எப்படியும் ஜெயிச்சிட்டோம். டார்க் ஸ்ட்ரீம்னு யா அப்படியோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போயிட்டு ஃபஸ்ட் நம்ம போக்கி மார்க்கெட்டை தேடி கண்டுபிடிப்போம். ஏன்னா போக்கி பால் வாங்க போகிறோம். ஏன்னா இப்போ போய் நம்ம போக்கி பால் நம்ம கேட்ச் பண்ண போகிறோம். முடிச்சு ஓகே. இப்போ நம்மளோட மொத்த காசுக்கும் நம்ம வாங்கியாச்சு. இப்போ போயிட்டு ஃபஸ்ட் எல்லா போகி மனுஷன் பிடிச்சிட்டு முடிச்சுட்டு வந்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரீக்கோ பிடிக்கலாம். நம்ம பல்பசார் வேணான்னு நினைக்கிறேன். ஏன்னா பல்பசார் யா வேணான்னு நினைக்கிறேன். ஜான் என்றால் பல்பசார் எனக்கு ஏற்கனவே ஒரு கிராஸ் டைப் இருக்குது. இதுக்கு அதை நான் சார்மெண்ட்டை பிடிக்கிற காரணம் அது ஒரு ஃப்ளைங் டைப்பாக வரும்ல கடைசியில். அதனால் நம்ம கடைசியில் வேறு எந்த ஃப்ளைங் டைம் பிடிச்சிக்கிற தேவையில்லை. நம்மள்கிட்ட ஃபயர் அண்ட் ஃப்ளைங் டைப் இருந்தால் ரெண்டுக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதனால் ஓகே, இப்போ அடுத்தது சேர்மேண்டர். ஓகே, சேர்மேண்டர் நம்ம சீக்கிரம் பிடிப்போம். ஓகே, கோ டு த பொக்கி பால், கேட்ச் த சேர்மேண்டர். எப்படியா சேர்மேண்டர் பிடிச்சி நம்ம பிடிச்சிரு யா சேர்மேண்டரை பிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்குவிடல் ஸ்குவடல் ஸ்குவடல் நம்ம ஸ்குவிடல் தான் மாட்டே மாட்டே சொல்லிச்சு. கொஞ்சம் ஸ்பாட் ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணியிருப்பேன். ஃபாஸ்ட்லேயே உங்களுக்கு ஸ்குவிடல் மாட்டாது அவ்வளோ பவர். ஸ்குவிடல் வந்து ஏன் மாட்டலன்னு தெரில. நான் ரொம்ப அடிக்குது 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 அடிச்சடிச்சு என்னை காலி பண்ணிடும் உங்களுக்கு அவ்வளோ பேர் காலி போச்சு. நான் கடைசியில் ஒரு ஐடியா பண்ணேன். அந்த ஐடியா வச்சு தான் ஜெயிச்சேன். தெரியுமா, போக்கிமானை மாற்றி அதோட லெவல் இருக்கிற போக்கிமானை வச்சு அதோட சண்டை போட்டு அதை ஹெல்த்தை குறைச்சி நம்ம பிடிக்கலான்ற ஒரு ஐடியா பண்ணேன். அதை வச்சு எப்படியோ அதை ஹெல்த்தை குறைச்சி போக்கி போல போட்டு பிடிக்கலான்னு பார்த்தா அப்பவும் மாட்டமான சொல்லிடுச்சு. அந்த ஸ்குவிடல் அவ்வளோ பவராக இருந்துச்சு. அடுத்து சேர்மேண்டர் இருந்துச்சு. சேர்மேண்டர் வரைக்கும் எப்படியோ போக்கி பால் போட்டு போக்கி பால் போட்டு கடைசியில் மாட்டுமான்னு பார்த்தா அப்பவும் மாட்டல. எப்படியோ கஷ்டப்பட்டு 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 எப்படியோ போக்கி பால்ல மாட்டிக்கிடுச்சு. அப்பா மாட்டிக்கிடுச்சேன்னு நிம்மதியாக இருந்துட்டு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்மளோட அந்த சிட்டிக்கே போகிறோம். முதல்ல இருந்த சிட்டிக்கே. ஓகே காய்ஸ் போகலாம். ஓகே கேஸ் வந்துட்டோம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை போல அசமான உள்ளவங்களை சந்திக்க போகிற உங்களோட ஹாப்பி பையமர். ஹாப்பன் கேஸ் பாய் ஃப்ரம் யுவி பையமர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.